அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுதில்லியிலிருந்து நேரலையின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உத்தரப்பிரதேசம் விவசாயிகளின் போராட்டத்தில் நடந்த கொடூரத்தை நாம் அறிவோம். நாடே உறைந்து கிடக்கிறது. இப்படியும் மனிதர்களா என்று அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் அந்த ஈவிரக்கமற்ற படுகொலை நடந்தேறியிருக்கிறது. அமைதியாக சாலையில் நடந்து சென்று போராட்ட முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்த விவசாயிகளின் மீது கார் ஏற்றி படுகொலை செய்யும் காட்சியை பார்க்கிறபோது மனசாட்சி உள்ள எவராலும் அதை சகித்துக் கொள்ள முடியாது. மாந்தநேயம் உள்ள எவராலும் அதை கடந்து செல்ல முடியாது. அது ஒரு விபத்து அல்ல, திட்டமிட்ட படுகொலை என்பதை நாம் சமூக ஊடகங்களின் ஊடாக கண்டோம். இந்த நிலையில் நமக்கு கிடைத்த தொடர்பின் அடிப்படையில் அந்த கிராமத்திற்கு நேரிலே செல்ல வேண்டும், பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் சென்னையிலிருந்து புதுதில்லிக்கு புறப்பட்டு வந்தேன். ஆனால் அங்கு 144 தடை உத்தரவு போட்டதன் அடிப்படையில் லக்னோ விமான நிலையத்திலிருந்து யாரும் அந்த மாவட்டத்தை நோக்கி, கொடூரம் அடந்தேறிய அந்த கிராமத்தை நோக்கி செல்ல இயலாது என்பதை உறுதிப்படுத்திய நிலையில் அங்கு நாம் செல்ல இயலவில்லை. அந்த பயணத்தை ரத்து செய்துவிட்டேன். அந்த பகுதியில் நேரடியாக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளோடு தொலைபேசியில் பேசினோம். தொடக்கத்தில் வாருங்கள், நாங்கள் பாதுகாப்பாக இந்த பகுதிக்கு அழைத்துச் செல்கிறோம் என்கிற உறுதியை தந்தவர்கள் நேற்றும் இன்றும் தற்போதைய சூழலில் வரவேண்டாம், நாங்களும் எந்த இடத்திலும் வெளிப்படையாக நின்று பணியாற்ற இயலவில்லை, எனவே தற்போது நீங்கள் இங்கே வரும் முயற்சியை கைவிட்டு விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்திற்கு பயணம் செய்வதை நாம் தவிர்த்து விட்டோம். இன்னும் இதுவரையில் அந்த கொலையாளிகள் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. வண்டியை வேகமாக ஓட்டி நடந்து செல்லுகிறவர்கள் மீது மோதி ஒரு படுகொலையை நடத்திய கும்பலின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்திய ஒன்றிய இணை அமைச்சர், உள்துறை இணை அமைச்சர் அஜய் சிங் மிஸ்ரா, அவருடைய மகன் ஆசிஷ் மிஸ்ரா, யாருமே கைது செய்யப்படவில்லை. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு உத்தரப்பிரதேச அரசு இழப்பீட்டுத் தொகை வழங்கியிருக்கிறது என்பதை தவிர கொடூரமான படுகொலைகளை நடத்தி அந்த கும்பலின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது மேலும் அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த நிலையில் நாளை சென்னையில் நமது கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. மாலை 4 மணி அளவில் நடைபெற உள்ள அந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த அழைப்பை விடுப்பதற்காகவே முகநூல் நேரலையில் உங்களை சந்திக்கிறேன்.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த ஈவிரக்கமற்ற அந்த கொடூரமான கொலையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது தலைமையில் நடைபெறவுள்ள அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வடமாவட்டங்களில் உள்ள முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் வந்து பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். வழக்கமாக ஆர்ப்பாட்டங்கள் காலையில் நாம் ஒருங்கிணைப்பது உண்டு. ஆனால் தற்போதைய சூழலில் அந்த ஆர்ப்பாட்டம் மாலை 4 மணி அளவில் வள்ளுவர் கோட்டம் அருகே நடைபெற இருக்கிறது. கடலூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தின் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் தவறாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். நாளை ஆர்ப்பாட்டத்தை நாம் ஒருங்கிணைத்திருப்பதைப் போல 10ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்தோம். அது திருவள்ளூரிலே நடைபெற இருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தை தற்போது நாம் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறோம், திங்கட்கிழமை. அது ஒரு ஆணவ கொலை. ஒரு தலித் சமூகத்தைச் சார்ந்த இளம் பெண்ணை தலித் அல்லாத இளைஞன் விரும்பி திருமணம் செய்து கொண்டான். கைக்குழந்தை ஒன்றுள்ளது. குடும்பத்தில் எதிர்ப்பு இருந்தும் மீறி அந்த பெண்ணை அவன் திருமணம் செய்து கொண்டு அமைதியான முறையில் மனைவி மற்றும் மனைவி தரப்பு குடும்பத்தினரோடு வாழ்ந்து வந்திருக்கிறான். அந்த தம்பியின் பெயர் கௌதம். தன்னுடைய குடும்பத்தில் ஒரு சாவு, ஒரு இறப்பு என்கிற தகவல் கிடைத்து அந்த துக்கத்தை விசாரிப்பதற்காக சென்றவன் மீண்டும் வீட்டுக்கு வரவில்லை. 3-4 நாட்களுக்கு பிறகு அந்த ஊருக்கு மனைவியின் தரப்பிலிருந்து ஆட்கள் தேடி போயிருக்கிறார்கள். அங்கே கண்ணீர் அஞ்சலி சுவரொட்டியை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அவன் தலித் பெண்ணை விரும்பி திருமணம் செய்து கொண்டான் என்பதற்காக அவனை ஏற்கனவே பலமுறை கண்டித்திருக்கிறார்கள், எச்சரித்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவன் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு தன்னுடைய குடும்பத்தினரை சந்திப்பதற்கு, துக்கத்தை விசாரிப்பதற்கு சொந்த கிராமத்திற்கு சென்றிருக்கிறான். அவன் உயிரோடு திரும்பவில்லை. இயற்கை மரணம் என்று அவர்களே வலிந்து யாரும் கேட்காமல் இயற்கை மரணம் என்று அவர்களே ஒரு டிஜிட்டல் பேனர் அச்சிட்டு அங்கே பொதுமக்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். 12 மணிக்கே, பகல் 12 மணிக்கே அவனை எரித்து விட்டார்கள், அந்த உடலை எரித்து விட்டார்கள். வழக்கம்போல காவல்துறை சாதியவாதிகளை காப்பாற்றுவதற்கு, ஆணவ கொலைகளை ஆதரிக்கிற வகையில் திருவள்ளூரிலும் செயல்பட்டிருக்கிறது என்பதை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வந்து நம்மிடையே எடுத்துரைத்தார்கள். உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்களிடத்திலே நாம் கருத்தை பகிர்ந்து கொண்டோம். வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தினோம். அபட்மெண்ட் டு கமிட் சூசைட் என்று தற்கொலை செய்து கொள்வதற்கு தூண்டிவிட்டார்கள் என்று வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். பொதுவாக சந்தேகத்திற்கு இடமான மரணம் என்றால் 174 CRPC கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், 174வது பிரிவு, ஃபவுண்டேட் எப்படி இறந்தார் என்று தெரியாத போது அந்த வழக்கை பதிவு செய்வார்கள். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே தற்கொலைக்கு தூண்டினார்கள் என்ற வழக்கை பதிவு செய்து யாரையும் கைது செய்யாமலும் காலம் கடத்தி கொண்டிருக்கிற நிலையில் போராட வேண்டிய ஒரு தேவையை உணர்ந்து நமது தோழர்கள் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஆணவ கொலையை கண்டித்து 11ஆம் தேதி காலையில் திருவள்ளூரிலே எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட தோழர்கள் மற்றும் காஞ்சிபுரம், வேலூர்,
மாவட்டத்து தோழர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். கடந்த ஒரு வார காலமாக நமக்கு எதிராக, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளின் தலைமைக்கு எதிராக பரப்பப்படுகிற அவதூறுகளை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது, கவனித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ பல அவதூறுகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அடிப்படையே இல்லாத, ஆதாரம் இல்லாத அவதூறுகள் நமக்கு எதிராக தொடர்ந்து வீசப்பட்டு வருவதை நாம் அறிவோம். அவதூறுகளை கடந்து நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து சென்று நம்முடைய இலக்கை அடைந்துவிட்டோம் என்கிற சாதனையை படைக்க வேண்டும். அரசியல் களத்தில் அவதூறுகள் வரவில்லை என்றால்தான் நாம் வியப்படைய வேண்டும். களத்தில் தீவிரமாக பணியாற்றாமல் இருந்தால் அவதூறுகள் வராது. மக்களை அரசியல்படுத்தாமல் இருந்தால் அவதூறுகள் வராது. மக்களை அமைப்பாக்காமல் இருந்தால் அவதூறுகள் வராது. நமது கொள்கை பகைவர்களை அம்பலப்படுத்தாமல் இருந்தால் அவதூறுகள் வராது. நாம் 32 ஆண்டுகளாக இந்த களத்தில் எண்ணற்ற பல அவதூறுகளை சந்தித்து கடந்து வந்திருக்கிறோம். நம்மோடு அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்தவர்கள் பல பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த களத்தில் 10 காலம் தேர்தல் புறக்கணிப்பு அரசியலையும், 20-22 ஆண்டுகள் தேர்தல் அரசியலிலும் நாம் தாக்குப்பிடித்து நிற்கிறோம். 1990 1999 வரையில் நான் ஒரு அரசு ஊழியராக இருந்து கொண்டே மக்களை அமைப்பாக்குகிற பணியில் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். இரவெல்லாம் வண்டி வாகன வசதிகள் ஏதும் இல்லாமல் பல மைல்கள் கால்களால் நடந்து போய் கிராமத்தில் மக்களை தெருவிலே அமர வைத்து புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோரின் சிந்தனைகளை எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு ஒரு துணிச்சலை ஏற்படுத்தி அமைப்பாக்குகிற பணியில் ஈடுபட்டோம். உங்களுக்கு தெரியும், மதுரை மாவட்டம் எந்த அளவுக்கு சாதி இறுக்கம் நிறைந்த ஒரு பகுதி என்று தெரியும். அலுவலகத்தை முடித்துக்கொண்டு மாலை நேரத்தில் மேலூர் மற்றும் அதை ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்களுக்கு நான் சைக்கிளில் சென்றிருக்கிறேன். செங்கல் எடுத்துச் செல்லும் லாரிகளில் ஏறி போயிருக்கிறேன். பல மைல் தூரம் நடந்தே சென்றிருக்கிறேன். தெருவிலே மக்களை கூட்டி அமர வைத்து புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை அவர்களுக்கு புரியும் மொழியில் எடுத்துச் சொல்லியிருக்கிறேன். பிறகு நடந்தே நான் தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்து சேர விடிந்து போயிருக்கிறது. பல நாட்கள் நான் விடியற்காலை 4-5 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்து அதன் பிறகு நாங்கள் கஞ்சி காய்ச்சி குடித்துவிட்டு படுத்திருக்கிறோம். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம். இதெல்லாம் கடந்த காலத்தில், அந்த 10 காலத்தில் சந்தித்த அனுபவங்கள். இரவெல்லாம் மதுரை வீதிகளில் சுவர்களை பிடித்து சுண்ணாம்பு அடித்து புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை முழக்கங்களை எழுதுவோம். அப்போது நான் எழுதிய முழக்கங்கள் தான் விழிப்பாய் இரு, நெருப்பாய் எழு என்பது. முதன் முதலில் நான் எழுதிய முழக்கம், இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, சீரிப்பாயின் சிறுத்தைகள் என்று புரட்சியாளர் அம்பேத்கருக்கு
பதில் சொல்லுவதைப் போன்ற ஆடுகளாயிருக்காதீர்கள், பலியிடப்படுவீர்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளுக்கு அறிவுரை வழங்கியதை நாம் அறிவோம். ஆடுகளாயிருக்கும் வரையில் தான் பலியிடப்படுவீர்கள், சிங்கங்களாய் மாறுங்கள் என்று அவருடைய பொன்மொழி ஒன்று உண்டு. 1990 டிசம்பர் 6 நாள் அவருடைய நினைவு நாளுக்காக நான் எழுதிய முதல் முழக்கம் அண்ணலே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே, இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, சீரிப்பாயும் சிறுத்தைகள், அவ்வளவுதான். அதனையொட்டி எத்தனையோ பல முழக்கங்களை நாம் எழுதியிருக்கிறோம். சுவர்களில் அதை நானே எழுதியிருக்கிறேன். அப்படி மதுரை ரயில் நிலையத்தின் சுவர்களில் எழுதுகிற போது அந்த புழுதியிலேயே படுத்து சில நிமிடங்கள் நான் உறங்கியும் இருக்கிறேன். ஏப்ரல் 14 சிறுத்தைகள் அணிவகுப்பு, சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா. டிசம்பர் 6 கருஞ்சிறுத்தைகள் அணிவகுப்பு, வீரவணக்க அணிவகுப்பு. இப்படி மக்களை அமைப்பாக்குவதற்கான அரும்பணிகளை மேற்கொண்ட சூழலில் அவ்வப்போது நடைபெறுகிற சாதிய வன்கொடுமைகளை எதிர்த்து எத்தனை பேரணிகள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள். அப்போது மதுரை வட்டாரத்தில் பணியாற்றி கொண்டிருந்த தலித் இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அங்கே யார் மூத்த தலைவர்களோ அவர்களை முன்னிலைப்படுத்தி நான் பணியாற்றியிருக்கிறேன். சென்னகரம்பட்டி படுகொலை, உலகு பிச்சம்பட்டி சந்திரன் படுகொலை, மேலவளவு படுகொலை, கோடாங்கிப்பட்டி கொடியேற்றும் நிகழ்ச்சியில் நடந்த வன்முறை வெறியாட்டம், அல்லாளப்பேரி மக்களுக்கு நிகழ்ந்த வன்கொடுமைகள் காரியாப்பட்டி அருகே, இப்படி எண்ணற்ற பல சாதிய வன்கொடுமைகளை எதிர்த்து தேர்தல் பாதையை புறக்கணித்த அந்த 10 காலத்தில் நாம் நடத்திய போராட்டங்கள் ஏராளம் ஏராளம். மக்களை அரசியல்படுத்துவது, அரசியல் சக்தியாக அணிதிரட்டுவது என்பதுதான் இத்தகைய ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகியிருக்கிற மக்களை மீட்பதற்கு உரிய வழி. ஆகவே அரசியல்படுத்துவது என்பது அரசியல் ரீதியான போர்க்குணத்தை வளர்த்தெடுப்பது, உரிமைகளுக்காக போராட அணிதிரட்டுவது. அம்பேத்கரை பாபா சாஹிப், நம்முடைய பாபா சாஹிப் என்றால் தந்தை என்று பொருள், தந்தை என்று அம்பேத்கரின் மீது பாசத்தை ஊட்டி வளர்க்கக்கூடிய அரசியல் ஒரு காலத்தில் நடந்தது. ஊரெல்லாம் அம்பேத்கர் படம் திறந்து அவருடைய படத்திற்கு அஞ்சலி செலுத்துவது என்பதும் ஒரு கடமையாக இருந்தது. அதை கடந்து வன்கொடுமைகளை எதிர்த்து போராடுவது, ஆணவ கொலைகளை எதிர்த்து போராடுவது, அஞ்சாமல் களத்தில் அணிதிரண்டு ஒரு அரசியல் சக்தியாக நிமிர்ந்து நிற்பது என்கிற அடிப்படையில் சாதியை சொல்லி இழிவுபடுத்துகிறவர்களை நாம் பொருட்படுத்த வேண்டாம், குடிசைகளை கொளுத்துகிறவர்களை, பெண்களை மானபங்கப்படுத்துகிறவர்களை, இளைஞர்களை கட்டி வைத்து அடிக்கிறவர்களை, படுகொலை செய்கிறவர்களை நாம் கடந்து சென்றுவிட முடியாது. அதை எதிர்த்து நாம் போராட வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு அரசு ஊழியராக இருந்து கொண்டே அந்த களத்தை அமைத்தேன், போராடினேன். அப்போது பெரிய அளவில் அமைப்பு ரீதியாக பணியாற்றியவர்கள் யாரும் என்னோடு இல்லை. அரசியல் ரீதியாக தெளிவு பெற்றவர்கள் அப்போது என் தலைமையை ஏற்று என்னோடு களத்தில் கைகோர்க்கவில்லை. சாதாரணமானவர்களை, எளியவர்களை, ஆடு மாடு மேய்ப்பவர்களை, கட்டிட வேலை செய்யக்கூடியவர்களை, விவசாய தொழிலாளர்களை என்று அவர்களை எல்லாம் நான் அணிதிரட்டி அவர்களின் உணர்வுகளுக்கு கூர்த்தீட்டினேன். அது ஒரு 10 கால அரசியல். தவிர்க்க முடியாத நிலையில் நாம் தேர்தல் அரசியலுக்கு வர நேர்ந்தது. தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகும் இந்த வன்கொடுமைகளை எதிர்த்து நாம் நடத்திய போராட்டங்கள் எண்ணற்றவை.
திட்டக்குடியிலே குடியேற்றுவதற்காக நடந்த போராட்டம், அதுவும் விடுதலை சிறுத்தைகளின் கொடி அல்ல, நீலக்கொடி ஏற்றிய தோழர்களை அடித்தார்கள் ஆவட்டியிலும் நிதிநத்தத்திலும். அதை எதிர்த்து திட்டக்குடி நகரத்திலே சாலை மறியல் போராட்டம் நடத்தியதற்காக திட்டக்குடி சண்முகம், ரமேஷ் ஆகியோரை அடித்தே படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு சாதிவெறியாட்டம் தலைவிரித்தாடியது. எப்போதும் காவல்துறையினர் சாதிவெறியர்களுக்கு துணையாகத்தான் இருப்பார்கள் என்பதை நாம் அறிவோம். இன்றும் அது தொடர்கிறது என்பதையும் நாம் அறிவோம். ஆகவே எந்த சூழலிலும் சாதிவெறியர்களோடு அல்லது அதிகார வர்க்கத்தினரோடு நாம் இணங்கி போனதில்லை. மக்களை அமைப்பாக்கி போராட வேண்டும் என்பதில் மட்டுமே நாம் குறியாக இருந்திருக்கிறோம். மக்களை அப்படித்தான் அணிதிரட்டி போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். கண்ணகி முருகேசன் 2003, ஆனால் அதற்கு முன்னதாகவே திண்ணியம், 100,000 பேரை இளைஞர்களை திரட்டி திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்திய பேரணி இன்றைக்கும் சான்றுகளாக ஆவணங்களாக உள்ளன. வாயிலே மலத்தை திணித்த போது தமிழகம் அமைதியாக இருந்தது. விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் திருச்சி மாநகரத்தையே திணற வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் மக்கள் திரட்சியை களத்தில் கொண்டு வந்து நிறுத்தினோம். அதன் பிறகுதான் வழக்கே பதிவானது. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். இப்படி எண்ணற்ற போராட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இது குறித்து நான் ஈழத்துக்கு சென்றிருந்த போது அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எந்த அளவு உருக்கத்தோடு என்னிடத்தில் அதை பற்றி பேசினார், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். வாயிலே மலத்தை திணித்த கொடுமை தமிழகத்தில் அரங்கேறிய நிலையிலும் எப்படி அரசியல் கட்சிகள் அதையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்து கடந்து செல்கின்றன. என்னால் ஒரு 3 நாள் இரவு தூங்க இயலவில்லை. நான் பதறிப்போனேன், துடித்துப் போனேன். இன்னுமா அவன் உயிரோடு இருக்கிறான் என்று என்னிடத்திலே கேட்டார். இங்குள்ள சமூக கட்டமைப்பு முறைகளை எல்லாம் அவருக்கு எடுத்துச் சொன்னேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நெருப்பிலே நடக்கிறோம், நெருப்பாற்றில் நீந்துகிறோம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாங்கள் பயணிப்பது என்பதே ஒரு யுத்த களமாகத்தான் இருக்கிறது என்று அவரிடத்திலே நான் 1 மணி நேரம் கலந்துரையாடிய போது விளக்கி சொல்லியிருக்கிறேன். 2 முறை அவரை நான் சந்தித்திருக்கிறேன். 2002லும் 2004லும் இதை பலமுறை உங்களிடத்தில் நான் பகிர்ந்திருக்கிறேன். முதல் முறை சந்தித்த போது இதைத்தான் அவர் என்னிடத்திலே கேட்டார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு புரட்சியாளன் எந்த மண்ணிலே இருந்தாலும், எந்த மூலையில் ஒரு கொடுமை நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய உணர்வை பெறுகிறான் என்பதை அன்றைக்கு அவர் மூலம் நான் புரிந்து கொண்டேன். தொடர்களே, அன்றைக்கு நாம் தான் 100,000 பேரை திரட்டி அவ்வளவு பெரிய பேரணியை நாம் நடத்தினோம். டாலிஸ்மன் என்கிற என்னுடைய ஆங்கில மொழியாக்கம் செய்யப்பெற்ற நூலின் அட்டைப்படமே அந்த பேரணியின் அட்டைப்படம்தான். அப்போது அமெரிக்காவிலிருந்து வெளிவந்த ஒரு பத்திரிகையில் அதையெல்லாம் பெரிய அளவிலே எழுதினார்கள். டெல்டா மாவட்டங்களில் எத்தனை போராட்டங்கள். ஆக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் பெற்ற ஒரு இயக்கம், வெகுமக்கள் இயக்கம் தமிழ்மண்ணில் உருவாகிவிட்டது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்து வருவதை பொறுத்து கொள்ள முடியாத சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் நமக்கு எதிரான அவதூறுகளை அன்றைக்கே அள்ளி இறைக்க தொடங்கினார்கள். நாம் வந்த பிறகுதான் பிசிஆர் வழக்குகளை பதிவு செய்கிறார்கள். அது பொய் வழக்குகளாக இருக்கின்றன என்கிற அவதூறு. நாம் வந்த பிறகுதான் காதல் திருமணங்கள் அதிகரித்திருக்கின்றன. அதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம், திருமாவளவன் தான் காரணம் என்கிற அவதூறு. எவ்வளவு பெரிய பாதிப்புகளை அது ஏற்படுத்தியது என்பதையெல்லாம் நடுவு நிலைமையோடு இருந்து எல்லாவற்றையும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிற ஜனநாயக சக்திகள் உணர்வார்கள். கோகுல்ராஜ் படுகொலையை கண்டித்து நாம் நடத்திய ஆர்ப்பாட்டம், திவ்யா இளவரசன் பிரச்சனையை கண்டித்து நாம் நடத்திய போராட்டம், அப்போது நாம் எதிர்கொண்ட சவால்கள், எவ்வளவு பெரிய நெருக்கடியை அன்றைக்கு பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மனசாட்சிக்கு விரோதமாக என்னை குறிவைத்து அவதூறுகளை பரப்பினார் என்பதை உலகமே அறியும்.
பிடிஎஃப் என்கிற ஒரு அமைப்பு இங்கிலாந்தில் உலகத் தமிழர்களை ஒருங்கிணைத்து ஒரு மாநாட்டை நடத்தியது. அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக நான் லண்டன் சென்றிருந்த போது தருமபுரியிலே நடந்த கொடூரத்தை கேள்விப்பட்டு உடனடியாக என்னுடைய பயணத்தை பாதியிலேயே நான் நிறுத்திவிட்டு ஓடோடி வந்தேன். வழியிலே துபாயில் நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் அளித்திருந்தேன், அதையெல்லாம் நான் ரத்து செய்துவிட்டு சென்னைக்கு ஓடி வந்தேன். தருமபுரிக்கு செல்ல வேண்டும் என்ற முயற்சி அன்றைக்கு ஈடேறவில்லை, காவல்துறை என்னை அனுமதிக்கவில்லை. உடனே நான் தலைவர்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு முயற்சியை மேற்கொண்டேன். பத்திரிகையாளர்களை சந்தித்து நடந்த விவரங்களை சொன்னேன். நான் பேட்டி கொடுத்த ஒரே நாளில் 12 மணி நேரம் என்று கூட சொல்லலாம், அடுத்த நாள் காலையில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உடனே ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த அடிப்படையிலே அவர் உடனே நான் இப்படி பேசுவேன், அதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் ஏற்கனவே தயாராக இருந்திருக்கிறார். உடனே ஒரு பிரஸ் மீட் போட்டு எனக்கு எதிராக அவர் பேட்டி கொடுத்தார். அப்போது அவர் சொன்னது 81% 19% மோதி பார்க்கலாமா என்று எஸ்சிஎஸ்டியையும் எஸ்சிஎஸ்டி அல்லாத ஓபிசியையும் இரு முனைகளாக நிறுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிற முயற்சியில் அவர் ஈடுபட்டார். தன்னுடைய மகன் தருமபுரியிலே போட்டியிட வேண்டும், அப்போது அனைத்து தரப்பு சாதிகளின் வாக்குகளும் வேண்டும், அதற்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த இயக்கம் போராடுகிறது என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக அவர் திட்டமிட்டு நடத்திய நாடகம் அது. அந்த வன்முறையில் இருந்து எல்லாம் அதன் பிறகு அவர் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சமுதாய பேரியக்கம் என்கிற பெயரால் தமிழகத்தில் யாரெல்லாம் ரவுடி பட்டியலில் இருந்தார்களோ அவர்களையெல்லாம் தலைவர்கள் என்கிற பெயரில் அவர் இணைத்து கொண்டார், மேடைகளில் ஏற்றினார், எனக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார், நேருக்கு நேராக சவால்களை விட்டார். ஏன் இன்னும் அவனை விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று இன்டோர் மீட்டிங்கில் கதவை அடைத்துக் கொண்டு பேசிய கூட்டங்களிலெல்லாம் அவர் தூண்டிவிட்டார். என்னை கொலை செய்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார். அவ்வளவு நெருக்கடிகளையும் சவால்களையும் கடந்து ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் நாம் ஈடுபட்டோம். ஜனநாயக சக்திகளின் ஆதரவை அன்றைக்கு நாம் பெற்றோம். அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவரை சந்தித்து தருமபுரியில் இப்படி நடந்திருக்கிறதே, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒரு உண்மையறியும் குழுவை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் அவர் உண்மையறியும் குழுவை அனுப்பி அவர்கள் தந்த அந்த அறிக்கையை முழுமையாக முரசொலியில் வெளியிட்ட வரலாறு நிகழ்ந்தது. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக இருந்த அந்த சூழலில் எத்தனை போராட்டங்களை காவல்துறையை கண்டித்து நாம் நடத்தியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும். உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா பிரச்சனை, யாரும் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் இல்லை, அவர்கள் யார் யாரை காதலித்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது, அவர்கள் எந்த நிலையிலும் நம்மோடு எந்த தொடர்பிலும் இல்லை, ஆனால் ஆணவ கொலைகள் இங்கே நடப்பது அநீதி, இதை ஊக்கப்படுத்தக்கூடாது, இதை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிற பாமகவை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் அன்றைக்கு எவ்வளவு நெருக்கடிகளை கடந்து களத்தில் நின்றோம், எவ்வளவு வெளிப்படையாக எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தார்கள், கொலை செய்ய முயற்சித்தார்கள், காவல்துறை எவ்வளவு பேரை அந்த சூழலில் கைது செய்தார்கள், இதுவெல்லாம் வரலாறு. இவ்வளவு நெருக்கடிகளை கடந்து சாதியவாதிகளையும் மதவாதிகளையும் தற்குறிகளையும் நம் மீது காழ்ப்புணர்வு கொண்ட பிற்போக்கு சக்திகளையும் எதிர்கொண்டு இந்த களத்திலே எந்த பின்புலமும் இல்லாமல் தாக்குப்பிடித்து நிற்கிறோம். மக்களை அரசியல் சக்தியாக அணிதிரட்டுவது என்பதை போன்று ஒரு சவால் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒருவருக்கு நாம் மருத்துவ உதவி செய்து விடலாம், ஒருவருக்கு நாம் பொருளுதவி செய்து விடலாம், என்ஜிஓக்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. அரிசி பருப்பு தரலாம், வீடு கட்டி தரலாம், ஆடைகளை தரலாம், மருத்துவமனைகளில் சேர்த்து அவர்களுக்கு கட்டணத்தை செலுத்தலாம், ஒரு வழக்கையும் நடத்தி தரலாம். ஆனால் இதையெல்லாம் விட மிகவும் சவால் நிறைந்த பணி அவர்களை அரசியல் ரீதியாக அணிதிரட்டுவது என்பதுதான். ஒட்டுமொத்த சமூகத்தின் எழுச்சிக்கான பணி அது. 1000 தலைமுறைகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகத்தின் விடுதலைக்கான பணி அது. உளவியல் ரீதியான எழுச்சியை ஏற்படுத்துவதற்குரிய நெருக்கடி நிறைந்த ஒரு களப்பணி அரசியல் பணி. எல்லோருக்கும் பொதுவான ஒரு அரசியல் கட்சியாக தேர்தல் கட்சியாக இருப்பது என்பது வேறு,
சமூக கொடுமைகளை எதிர்த்து போராடி அந்த கொடுமைகளில் கிடந்து உழலுகிற மக்களை அணிதிரட்டுவது என்பது கூடுதல் சவால், விவரிக்க முடியாத ஒரு சவால். திமுக அதிமுக அரசியல் கட்சிகள், திமுகவுக்கு எதிராக அதிமுகவும் அதிமுகவுக்கு எதிராக திமுகவும் தேர்தலை ஒட்டி, தேர்தல் வெற்றியை ஒட்டி விமர்சனங்களை வைப்பார்கள். வேற எந்த சமூக நெருக்கடிகளும் அந்த கட்சிகளுக்கு கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அப்படித்தான். கொள்கை சார்ந்தவர்கள் போராடினாலும் கூட, உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த மக்களை அணிதிரட்டி போராடினாலும் கூட, விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ள சமூக ரீதியான சிக்கல்கள், அதனால் எழுகிற நெருக்கடிகளை இடதுசாரிகள் பெரிய அளவில் எதிர்கொண்டதில்லை. கொள்கை ரீதியான பகை அவர்களுக்கும் உண்டு. ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கொடியை கூட ஏற்ற முடியாத நிலை இருந்தது உண்மை. நிலப்பிரபுத்துவ சக்திகள், முதலாளித்துவ சக்திகள் கம்யூனிஸ்டுகளை ஆதரிக்க மாட்டார்கள். அந்த நெருக்கடி உண்டு. ஆனால் அது நேரடியான அரசியல் நெருக்கடி. அது ஒரு கொள்கை சார்ந்த நெருக்கடி. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த அரசியல் நெருக்கடிகளையும் தாண்டி சமூக நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிக்கல் இருக்கிறது. அதையும் தாண்டி அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்று தேர்தல் களத்திலே நாம் வெற்றியை ஈட்டுவது என்பது சாதாரணமானதல்ல. 6 தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது 60 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு சமம். 4 தொகுதிகளில் வெற்றி பெறுவது என்பது 40 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு சமம். அவ்வளவு அவதூறுகளை கடந்து, சமூக நெருக்கடிகளை கடந்து, இந்த களத்தில் அனைத்து தரப்பினரின் நன்மதிப்பை பெற்று, நல்லாதரவை பெற்று, பொது நீரோட்ட களத்திலே வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரையில் எத்தகைய நகர்வை இதுவரையில் எவரும் செய்ததில்லை. விடுதலை சிறுத்தைகள் சாதித்திருக்கிறது. தற்பெருமைக்காக சொல்லவில்லை, உண்மையை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். தனிப்பட்ட முறையில் அந்த சாதனைகளை நாம் சாதித்து விட்டோம் என்று சொல்ல இயலாது. பரந்துபட்ட அளவில் மக்களின் பேராதரவோடு, அனைத்து தரப்பு மக்களின் பேராதரவோடு இந்த இலக்கை நாம் எட்டியிருக்கிறோம். இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலை எதிரொலிக்கக்கூடிய ஒற்றை குரலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குரல் விளங்குகிறது. நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் பூர்வீக குடிகளின், ஆதி குடிகளின் சிக்கல்களை அனைத்து தரப்பாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற ஒரு பேரியக்கமாக, வெகுமக்கள் பேரியக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக விளங்குகிறது. இந்த சூழலிலும் நாம் உள்வாங்கிக் கொண்ட அரசியல் நிலைப்பாடுகளிலிருந்து பின்வாங்கவில்லை. கொள்கை நிலைப்பாடுகளிலிருந்து நாம் நீர்த்து போகவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ் போன்ற மாமேதைகளின் கொள்கை வழியில் நின்று சமத்துவ இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சனாதன சக்திகளிடம் துளி அளவும் சமரசமின்றி நாம் போராடி கொண்டிருக்கிறோம். முதன் முதலாக நான் மூப்பனாரோடு கூட்டணி சேர்த்த போதும் திருமாவளவன் ஒரு பண்ணையாரோடு கைகுலுக்கி விட்டான் என்று விமர்சனம் செய்தார்கள், அவதூறுகளை பரப்பினார்கள். அந்த நேரமும் தனிப்பட்ட முறையிலே என் நடத்தையை இழிவு செய்யும் வகையில், என் ஒழுக்கத்தை இழிவு செய்யும் வகையில் அவதூறுகளை பரப்பிய பிற்போக்கு சக்திகளை நாம் அறிவோம். அந்த கூட்டணியிலிருந்து நாம் விலகி பிறகு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இணையக்கூடிய ஒரு கட்டாயம் நேர்ந்தது. 3வது அணியை தொடர வேண்டும் என்று நாம் சொல்லியும் மூப்பனார் அவர்கள் அதிமுகவோடு அணி சேர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்த நிலையில் நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அணி சேர்ந்தோம். அப்போது எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள், எவ்வளவு மோசமான அவதூறுகள் நமக்கு எதிராக எழுப்பப்பட்டன என்பதை நாடு அறியும். அப்போதுதான் பாமக தன்னுடைய உண்மை முகத்தை, கோர முகத்தை வெளிப்படுத்தியது. 1999 மூப்பனாரோடு நாம் இணைந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த போது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே, தேர்தல் அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு சிதம்பரம் தொகுதி மாபெரும் திருவிழா கோலம் பூண்டது. மூப்பனார் அந்த சிதம்பரம் பெருநகர வீதிகளில் நின்று சொன்னார், நான் எம்ஜிஆர் வந்தபோதுதான் இப்படி ஒரு திரளை கண்டேன்,
அதன் பிறகு ஏறத்தாழ 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு திருமாவளவனின் எழுச்சியைக் கண்டு நான் அதிர்ச்சியடைகிறேன், ஆனந்தமடைகிறேன் என்று சொன்னார். திரும்பும் திசையெல்லாம் மக்கள் வெள்ளம், இளைஞர் பெரும் கூட்டம். எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு ஆருத்ரா தரிசனம் போல சிதம்பரம் நகரமே திணறக்கூடிய அளவுக்கு ஒரு எழுச்சியை நான் பார்த்திருக்கிறேன் என்று அந்த மேடையிலேயே பாராட்டினார். இரவெல்லாம் தேர்தல் பிரச்சாரம், கடுமையான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டது அந்த 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 பொதுக்கூட்டத்திற்கு பிறகு பாமக காவல்துறையோடு இணைந்து கொண்டது. எத்தனை சேரிகளை கொளுத்தினார்கள், எத்தனை இளைஞர்களை வெட்டி காயப்படுத்தினார்கள், எத்தனை வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். அந்த நேரத்தில் அவர்கள் பரப்பிய அவதூறு சொல்லனா அவதூறு. 2001 நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்து 8 இடங்களில் தமிழ்நாட்டிலும், 2 இடங்களில் புதுச்சேரியிலும், மொத்தம் 10 இடங்களில் நாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அப்போது நாம் இருந்த கால நெருக்கடியால் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுவதென்று முடிவு செய்து நான் மங்களூரிலே போட்டியிட்டேன். தேர்தலெல்லாம் முடிந்த பிறகு, தேர்தலில் நான் வெற்றி பெற்ற பிறகு எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது, ஒரு துண்டறிக்கை கிடைத்தது. அபாண்டமான பழியை என் மீது சுமத்திய, அரசியல் ஆதாயத்திற்காக அபாண்டமான ஒரு பழியை சுமத்திய துண்டறிக்கை அது. வன்னியர் சமூகத்து பெண்களின் வயிற்றில் தலித்துகளின் கரு வளர வேண்டும் என்று பேசிய திருமாவளவனுக்கு உங்கள் ஓட்டு என்று எந்த அடிப்படையும் இல்லாத ஒரு அவதூறை பரப்பினார்கள். எந்த காலத்திலும் என் நாவால் அப்படி ஒரு கருத்தை நான் பேசியதே இல்லை. என்னோடு பழகியவர்களுக்கு தெரியும், நெருக்கமானவர்களுக்கு தெரியும். அவ்வளவு பெரிய அபாண்டத்தை அவர்கள் என் மீது சுமத்தினார்கள். துண்டறிக்கைகளாக அச்சிட்டு இந்த கட்சியிலிருந்து வெளியேறிய சில ரவுடிகளை வைத்து விநியோகம் செய்தார்கள். கள்ளச்சாராயம் காய்ச்சிய சில பேர் வழிகள் ரவுடிகள் இந்த கட்சிக்குள்ளே வந்து கொஞ்ச காலத்திலேயே வெளியேறினார்கள். அந்த ரவுடிகளுக்கு கைகூலி கொடுத்து, அவர்களின் கைகளிலேயே துண்டறிக்கைகளை கொடுத்து, பிற சமூகத்தினரின் திமுக ஆதரவு வாக்கு வங்கிகளை கொண்ட பிற சமூகத்தினரின் வாசலில் கொண்டு போய் அந்த துண்டறிக்கைகளை வீசினார்கள் என்பதை அப்போதுதான் நான் அறிந்து கொண்டேன். அதையும் தாண்டி சில 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற்றோம். பதவிதான் முக்கியம், பவிசுதான் முக்கியம், சுகுசுதான் முக்கியம், சுகம்தான் முக்கியம் என்றால் அந்த பதவியில் நான் ஒட்டி கொண்டிருந்திருப்பேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு லேசான ஒரு முரண்பாடு எழுந்த நிலையில் நான் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தேன். அந்த பதவியை ராஜினாமா செய்தேன் என்பதற்காகத்தான் கலைஞர் என் மீது கடும் கோபத்தில் இருந்தார் என்று பின்னாளில் நான் தெரிந்து கொள்ள நேர்ந்தது. என்னிடத்தில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமாவளவன் பதவியை ராஜினாமா செய்ததன் மூலம் என்னை அவமதித்து விட்டார். நான் பல இரவுகள் அதனால் தூங்காமல் இருந்தேன் என்று கலைஞர் அவர்கள் பின்னர் தோழர் ரவிக்குமார் போன்றவர்களிடத்திலே வருத்தப்பட்டு சொன்னதை பின்னாளில் நான் அறிந்தேன். அந்த நேரத்தில் பாமக பரப்பிய அவதூறு இன்றைக்கும் மக்கள் அதை நம்பக்கூடிய அளவுக்கு அப்படியே கிடக்கிறது. எந்த இடத்திலும் நான் அப்படி பேசவில்லை. எத்தனையோ முறை இதோ எங்களிடத்தில் ஆதாரம் இருக்கிறது, ஆடியோ ரெக்கார்டு இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அதை காட்டவே இல்லை. அரசியல் ஆதாயத்திற்காக சொன்ன பரப்பிய ஒரு அவதூறு. அந்த தேர்தலில் அப்படி செய்தவர்கள் 2011 பிறகு 2016 தேர்தலில், அடுத்தடுத்து நடந்த தேர்தல்களில் எல்லா சமுதாயத்து பெண்களுக்கு எதிராகவும் திருமாவளவன் ஒரு காலத்தில் இப்படி பேசினான் என்று அவதூறுகளை பரப்பினார்கள். அடிப்படை ஆதாரமே இல்லாத ஒரு அவதூறு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கொள்கையில் கொண்டிருக்கிற உறுதியான நிலைப்பாட்டை புரிந்து கொண்டவர்கள் இந்த இயக்கம் வளர்ந்துவிடக் கூடாது, இது பெரியார் கருத்தை பேசுகிற இயக்கமாக இருக்கிறது, அம்பேத்கர் அரசியலை முன்னெடுக்கிற இயக்கமாக இருக்கிறது, மாமேதை கார்ல் மார்க்சின் கொள்கைகளை பேசுகிற இயக்கமாக இருக்கிறது, இந்த இயக்கம் வளர்ந்துவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பிற்போக்கு சக்திகள் எனக்கு எதிராக பரப்பிய அவதூறுகள் கொஞ்சமா நஞ்சமா? எல்லாவற்றையும் கடந்து நின்றோம். இன்றைக்கும் அவர்கள் தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் ஒன்றில் நான் பேசும்போது, பாபர் மசூதியை நீங்கள் இடித்து விட்டீர்களே, 400 ஆண்டு கால பழமை
வாய்ந்த ஒரு வரலாற்று சின்னத்தை எடுத்து விட்டீர்களே. என்றைக்கோ ஒரு நாள் அந்த இடம் ராமர் பிறந்த இடமாக கூட இருந்திருக்கட்டும், அதற்காக அதை இடித்து தரைமட்டமாக்க வேண்டுமா? அதே அயோத்தியில் வேறொரு இடத்தில் நீங்கள் ராமர் கோவிலை கட்டிக்கொள்ளலாமே, சமூக நல்லிணக்கத்தை பேணலாமே, அரசியல் ஆதாயத்திற்காக முஸ்லீம் வெறுப்பை விதைப்பதற்கு இப்படி ஒரு அரசியலை முன்னெடுப்பதா என்கிற அடிப்படையில் நான் சில கேள்விகளை எழுப்பினேன். இன்றைக்கு நாம் ஒரு இடத்திலே குடியிருக்கிறோம் என்றால் அந்த வீடு அதற்கு முன்பு வேறு எவனாவது ஒருவன் குடியிருந்த வீடாகத்தான் இருக்கும், வேறு கொள்கை உள்ள கொள்கை பேசக்கூடியவருடைய கூடிய வீடாக கூட இருக்கலாம், வேறு மதத்தை சார்ந்தவரின் வீடாக கூட இருக்கலாம். இன்றைக்கு நாம் வாழ்கிற குடியிருப்பு என்பது ஏற்கனவே வேறொரு இடமாக, அது ஒரு பொது இடமாக அல்லது ஒரு காடாக இருந்திருக்கலாம், எப்படியாவது ஒருவருக்கு சொந்தமாக இருந்திருக்கலாம். ஆகவே காலம் மாற மாற சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்க பழைய இடங்கள் சுவடுகள் அழிக்கப்பட்டு புதிய தடங்கள் சுவடுகள் உருவாவது என்பது காலத்தின் ஓட்டத்தில் நிகழக்கூடியவைதான். அப்படி பார்த்தால் திருப்பதி ஒரு காலத்தில் பௌத்த விகாராக இருந்தது என்று ஜமனதாஸ் என்கிற ஒருவன் ஆய்வு செய்து PhD பட்டம் வாங்கியிருக்கிறான். பௌத்தர்களெல்லாம் எழுந்தால் அந்த இடத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று சொன்னால் என்ன ஆவது? காமாட்சி அம்மன் கோயில் இருக்கிற இடம் ஒரு காலத்தில் பௌத்த விகாராக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இப்படி பல உதாரணங்களை நான் சொன்னேன். உடனே என் பேச்சின் முன்னும் பின்னும் வெட்டிவிட்டு நான் இந்து கோயில்களை இடிப்போம் என்று சொன்னதாக அவதூறுகளை பரப்பினார்கள். அந்த ஒற்றை வரியை எடுத்துக்கொண்டு எனக்கு எதிராக எவ்வளவு விமர்சனங்கள், என் உயிருக்கு எத்தனை கொலை மிரட்டல்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நான் பேசுகிறை திரித்து பரப்புகிற அவதூறுகளாக பரப்புகிற பிற்போக்கு சக்திகள், ஏனென்றால் அவர்களை நாம் தோலுரித்து காட்டுகிறோம். நமக்கு தனிப்பட்ட முறையில் யார் மீதும் எந்த காழ்ப்பும் கிடையாது, எந்த கட்சியின் மீதும் அவருக்கு வெறுப்பு கிடையாது, எந்த மதத்தின் மீதும் எந்த சமூகத்தின் மீதும் அவருக்கு வெறுப்பு கிடையாது. அம்பேத்கரின் அரசியலை உள்வாங்கியவர்களால் இதை பேசித்தான் மக்களை அமைப்பாக்க முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோர் சமூக நீதி வழியாக சமத்துவ இலக்கை அடைய வேண்டும் என்று போராடியவர்கள். தனது இறுதி மூச்சு வரையில் மூர்க்கமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த சனாதனத்தை எதிர்த்து போராடினார். நான் பதவி பவிசு முக்கியம் என்று கருதினால் ஆளும் கட்சியான பாஜகவோடு கைகோர்ப்பதற்கு எவ்வளவு நேரமாகும், எத்தனை முயற்சிகள் நடந்தன. திமுக கூட்டணியில் இருந்து என்னை எப்படியாவது வெளியேற்றிவிட வேண்டும் என்பதற்கு எத்தனை சதி வலைகள் பின்னப்பட்டன. திருமாவளவனை சேர்த்துக் கொண்டால் பிற சமூகத்தினரின் வாக்குகள் கிடைக்காது என்று எவ்வளவு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. யோசித்து பாருங்கள், தேர்தல் முன்பும் சரி தேர்தலுக்கு பின்பும் சரி, இன்றைக்கு அதிமுகவை விமர்சிப்பதை விட திமுகவை விமர்சிப்பதை விட விடுதலை சிறுத்தைகளையே தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் தேசிய அளவில் பெரிய புகழ்பெற்ற தலைவன் என்பதற்காக அல்ல, நாளைய பிரதமர் வேட்பாளர் என்கிற அடிப்படையில் அல்ல, அல்லது நாளைய முதல்வர் வேட்பாளர் என்று நானே தம்பட்டம் அடித்துக் கொண்டு அரசியல் பண்ணுகிற நிலையில் இருக்கிறேன் என்பதற்காகவும் அல்ல. அப்படி ஒரு முயற்சியில் நாம் ஈடுபடவில்லை. நாம் யாருக்கும் காம்பட்டிட்டார் அல்ல, போட்டியாளர் இல்லை. பிரதமர் பதவிக்கும் நாம் போட்டியாளர் இல்லை, முதல்வர் பதவிக்கும் நாம் போட்டியாளர் இல்லை. ஆனால் நாம் ஏன் குறிவைக்கப்படுகிறோம், நாம் ஏன் விமர்சிக்கப்படுகிறோம்? தயவுகூர்ந்து எண்ணிப்பாருங்கள். என் தலைமையை ஏற்றுக்கொண்டு என் மீது நம்பிக்கை வைத்து என்னோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய தோழர்களுக்காக நான் இந்த விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், வேறு யாருக்காகவும் இல்லை. நம்மை ஏற்காதவர்கள், நம்முடைய அரசியலை வெறுக்கிறவர்கள், அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இந்த விளக்கம் தரவில்லை. தொடர்ந்து என்னோடு பயணிக்கக்கூடிய தோழர்களை, இளம் தலைமுறையினரை நம்மிடமிருந்து அந்நியப்படுத்தக்கூடிய முயற்சியில் சிலர் ஈடுபடுகிறார்கள். எந்த இடத்திலே திருமாவளவன் சமரசமாக இருக்கிறான் யாராவது சொல்ல முடியுமா? விரல் நீட்டி சொல்ல முடியுமா? திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலும் சரி நாம் நெருக்கமாக பழகியிருக்கிறோம், அவர்களோடு கூட்டணியில் இருந்திருக்கிறோம், கம்யூனிஸ்டுகளோடு கைகோர்த்து தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் இயக்கத்தோடு நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட தேர்தல் களத்தில் அவர்களோடு இணைந்து நாம் இணக்கமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். முற்போக்கு சக்திகளோடு எல்லா களத்திலும் கைகோர்த்து நிற்கிறோம். பெண் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம், குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளோடும் கைகோர்த்து நிற்கிறோம்.
தமிழ்நாட்டு பிரச்சனைகள் மட்டுமல்ல இந்திய அளவிலான பிரச்சனைகள், இந்திய அளவில் மட்டுமல்ல உலகளாவிய பிரச்சனைகள் பலவற்றிலும் இன்றைக்கு நாம் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை உணர்த்தக்கூடிய வகையில் களம் அமைத்து போராடி கொண்டிருக்கிறோம். கயர்லாஞ்சி பிரச்சனைக்காக தமிழகத்தில் போராட்டம் நடந்தது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்த போராட்டம்தான். சுண்டூர் போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துகிறோம் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகளின் போராட்டம்தான். இங்கிருந்து நான் சுண்டூருக்கு போயிருக்கிறேன். அதே ஆந்திராவில் லட்சுமிபேட்டையில் நடந்த கொடூரமான ஒரு படுகொலை நிலம் தொடர்பான பிரச்சனை தான். அந்த பகுதிக்கே சென்று அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களுக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு, நம்மாலான இழப்பீடும் தந்துவிட்டு அதற்கென்று ஒரு போராட்டத்தையும் நாம் நடத்தியிருக்கிறோம். சென்னையிலே அங்கே நடந்த ஆர்ப்பாட்டத்திலும் பொதுக்கூட்டத்திலும் போய் நான் கலந்து கொண்டேன். அதே லட்சுமிபேட்டையில் மும்பையில் எத்தனை போராட்டங்கள், கம்பாலப்பள்ளியில் நடந்த படுகொலையை கண்டித்து பெங்களூருவிலே எத்தனை பேரணிகள் நடத்தியிருக்கிறோம், எத்தனை போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அற்ப பதவிகளுக்காக, அற்ப சுகங்களுக்காக பிற்போக்கு சக்திகளோடு கைகோர்க்கிற இயக்கம் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கைகோர்க்கிறவன் அல்ல திருமாவளவன். ஆனால் இன்றைக்கு சென்னகரம்பட்டி பிரச்சனையிலும் சரி, மேலவளவு பிரச்சனையிலும் சரி, திண்ணியம் பிரச்சனையிலும் சரி, இந்த கண்ணகி முருகேசன் பிரச்சனையிலும் சரி, ஒரு தனி நபர் தனிப்பட்ட முறையில் என் மீது ஒரு காழ்ப்புணர்வை கக்குகிற நிலையை நாம் பார்க்கிறோம். சென்னகரம்பட்டி போராட்டம்லாம் சாதாரணமான போராட்டமா? அன்றைக்கெல்லாம் வெளியே வீதிக்கு வந்து போராடக்கூடிய துணிச்சல் மக்களிடத்தில் இருந்ததா? 1992 நான் ஒரு அரசு ஊழியர், அதை பற்றி நான் கவலைப்பட்டேனா? என் பதவி போய்விடும், என் அரசு பணி போய்விடும், என்னை கைது செய்து விடுவார்கள் என்றெல்லாம் நான் கவலைப்பட்டேனா? கோயம்புத்தூரில் பணியாற்றி கொண்டிருந்த நான் உடனடியாக உடனே இந்த தகவலை கேட்டவுடன் நான் விடுப்பு எழுதி கொடுத்து விட்டு ஓடோடி வந்தேன் சென்னைக்கு, மதுரைக்கு. மக்களை திரட்டி எத்தனை போராட்டங்கள், தல்லாகுளம் சின்னத்தம்பி அடிபட்டு ரத்த சொட்ட சொட்ட ஓடி வந்தார், என் காலடியில் இருந்து விழுந்தார். சென்னகரம்பட்டி பிரச்சனைக்காக நடந்த போராட்டத்தில் மேலவளவு பிரச்சனை எவ்வளவு கொடூரமான ஒரு படுகொலை. மேலூரிலே நாம் போராட்டம் நடத்தினோம். அன்றைக்கு விஸ்வநாதன் அவர்கள் எஸ்பியாக இருந்தார். அவர் மட்டும் இல்லாவிட்டால் ஆயுதம் தாங்கிய போலீசார் என்னை அடித்தே கொன்றிருப்பார்கள். அவருக்கும் எனக்கும் ஒரு வாக்குவாதம், நான் அவரை எதிர்த்து பேசுகிறேன் என்று தெரிந்ததும் என் மண்டையை நோக்கி அடிக்க ஓங்கினார்கள். இரு தரப்பில் இருந்தும், இடதுபுறம் இருந்தும் வலதுபுறம் இருந்தும் விஸ்வநாதன் இரண்டு கைகளாலும் தடுத்து, அவர் ஒரு கட்சியின் தலைவர் என்று ஆயுத படைப்பிரிவை சார்ந்த போலீசார் என்னை தாக்க முனைந்த போது தடுத்து காப்பாற்றியவர். எனக்கு எதிராக வழக்கு தொடுத்தார் என்பது வேறு. அந்த களத்திலே நின்று போராடியிருக்கிறோம். நெருப்பு கொதிக்க கொதிக்க அந்த களத்திலே நாம் நின்றிருக்கிறோம். சென்னையில் பேரணி, மதுரையில் மேலூரிலே பேரணி, பிறகு வட மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டங்கள், கடலூரிலே பேரணி, கடலூர் மாவட்டத்திற்குள்ளே நுழையக்கூடாது திருமாவளவன் என்று தடை உத்தரவு, இதெல்லாம் கடந்த கால வரலாறு. மக்களை அமைப்பாக்குவதற்காக முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டோம். குடும்பத்தில் என்ன நடக்கிறது, அப்பா எப்படி இருக்கிறார், அம்மா எப்படி இருக்கிறார், உடன்பிறந்த தம்பிகளின் நிலை என்ன, அவர்களின் வறுமை எப்படி அவர்களை வாட்டி கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த காலத்தில் 24 மணி நேரமும் இயக்கத்தோடு மக்களோடு களத்தில் கைகோர்த்து நின்று போராடி கொண்டே இருந்த காலம் அந்த காலம். ஒரு நாளைக்கு 400 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் என்று இரவெல்லாம் பயணம் செய்து அடுத்த மாவட்டத்திற்கு சென்று போராடி கொண்டிருந்தேன். ஒரு நாளைக்கு 3-4 பொதுக்கூட்டங்களில் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு கூட்டத்தில் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் என்று ஒரு நாளைக்கு 5 அல்லது 6 மணி நேரம் தொண்டை வலிக்க வலிக்க, அடித்தொண்டை புண்ணாக புண்ணாக பேசிக் கொண்டிருந்தேன். இப்படித்தான் இந்த மக்களை அமைப்பாக்கினோம், அரசியல் படுத்தினோம், அரசியல் சக்தியாக அணி திரட்டினோம். ஏதோ ஒரு அரசியல் கட்சியாக எடுத்த எடுப்பிலே வந்து ஒரு கூட்டணியில் இணைந்துவிட முடியாது. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் வாக்கு வங்கியை நிரூபிக்காமல் கூட்டணியில் இணைந்ததில்லை. ராமதாஸ் தனக்கு 5% மேலான வாக்கு இருக்கிறது என்று உறுதிப்படுத்திய பிறகுதான் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்த முடிந்தது. விஜயகாந்த் 8% தனக்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை தனியாக நின்று போட்டியிட்டு உறுதிப்படுத்திய பிறகுதான் அவர் அதிமுகவோடு கூட்டணி சேர முடிந்தது. அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்த பிறகுதான் திமுகவில் அவர்களால் இணைய முடிந்தது.
அப்படி கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் தனியாக போட்டியிட்டு தனக்கு இத்தனை சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அதிமுக திமுகவோடு அவர்களால் கூட்டணி சேர முடிந்தது. இதுவரையில் தனியாக நிற்காமல் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தாமல் திமுகவிலும் அதிமுகவிலும் கூட்டணி சேரக்கூடிய அளவுக்கான ஒரு அரசியல் சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத சக்தியாக நிற்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு களத்தில் நாம் பணியாற்றியிருப்போம், நாம் உறுதிப்படுத்தியிருப்போம் நம்முடைய வலிமையை எண்ணி பாருங்கள். விடுதலை சிறுத்தைகளுக்கு இத்தனை சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது என்று எங்காவது நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோமா, ப்ரூவ் செய்திருக்கிறோமா? கிடையாது. ஆனாலும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தேர்தல் களத்திலே இன்றைக்கு கூட்டணி அரசியலிலே இடம்பெற்று நிற்கிறோம் என்றால் அதற்கு எவ்வளவு அர்ப்பணிப்பு இருந்திருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எத்தகைய அணுகுமுறைகளை நாம் கையாண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை இன்றைக்கு சமூக தளத்தில் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். காவல்துறையின் நெருக்கடி ஒருபுறம், மதவெறியர்களின் நெருக்கடி ஒருபுறம், சாதி வெறியர்களின் நெருக்கடி ஒருபுறம், அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட பிற்போக்கு சக்திகளின் நெருக்கடி ஒருபுறம், சொந்த சமூகத்திலேயே தங்களால் எதுவும் சாதிக்க முடியவில்லையே என்கிற ஒரு தாழ்வெண்ணத்தால் நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற அற்பர்களின் நெருக்கடிகள் ஒருபுறம், வளரக்கூடியவனும் வளர்ந்தவனும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளையே குறிவைத்து விமர்சிக்கக்கூடிய நிலையெல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஊடகத் தளங்களில் அதிகம் விமர்சிக்கப்படக்கூடியவர்களாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம் என்றால் என்ன காரணம்? நாம் கொள்கை கோட்பாடுகளில் உறுதியாக இருக்கிறோம், சமரசம் இல்லாமல் போராடுகிறோம், சனாதனத்தை வேறறுப்பதில் உறுதியாக நிற்கிறோம், தமிழகத்தில் நான் மட்டும் ஊசலாடி இருந்தால், நான் மட்டும் சதிவலைக்கு இணங்கி இருந்தால், எனக்கு சுகுசுதான் முக்கியம், சுகம்தான் முக்கியம், பணம்தான் முக்கியம், பதவிதான் முக்கியம் என்று கருதி இருந்தால் இந்த தேர்தலில் நான் தவறான ஒரு முடிவை எடுக்க நேர்ந்திருக்கும். எனக்கு என்ன பாதிப்பாக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன இழப்பாக இருந்தாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் தமிழ் மண்ணில் சாதி வெறியர்கள், மத வெறியர்கள், சனாதன சக்திகள் காலூன்றிவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு உறுதிப்பாடோடு இருந்து நான் ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டேன், உறுதிப்பாட்டை மேற்கொண்டேன். இது ஜனநாயக சக்திகளுக்கு தெரியும், அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்களுக்கு தெரியும். திருமாவளவனின் நிலைப்பாடு எந்த அளவுக்கு தமிழக அரசியலை காப்பாற்றியிருக்கிறது, சனாதன சக்திகளிடமிருந்து தமிழ் மண்ணை காப்பாற்றியிருக்கிறது. தப்பித்தவறி அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்குமே ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை எந்த சக்தியாலும் காப்பாற்றியிருக்க முடியாது. அது ஒரு பிஜேபி ஆட்சியாக, ஆர்எஸ்எஸ் ஆட்சியாகத்தான் இருந்திருக்கும். அதிமுகவினர்களை அதை தடுக்க முடிந்திருக்காது. எடப்பாடி அவர்களாரோ, ஓபிஎஸ் அவர்களாரோ ஆர்எஸ்எஸ்ஸின் தலையீட்டை, ஆதிக்கத்தை தடுத்திருக்க முடியாது. அவர்கள் முழுமையாக அவர்களின் கட்டுப்பாட்டுக்கு போய் பல மாதங்கள், பல வருடங்கள் ஆகின்றன. அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்பதிலே கொள்கை உறுதிப்பாட்டோடு இருந்து நாம் முடிவுகளை எடுத்து காய்களை நகர்த்தி தமிழக அரசியலை காப்பாற்றியிருக்கிறோம், தமிழக மக்களை காப்பாற்றியிருக்கிறோம் என்பதை நான் நெஞ்சுயர்த்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், பெருமிதத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் நடக்கிற ஆணவ கொலைகளை எதிர்த்து எத்தனை போராட்டங்கள், நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். உள்ளபடியே தலித் மக்களுக்கு பாடுபட விரும்புகிறவர்கள் ஆணவ கொலைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். கண்ணகி முருகேசன் விவகாரத்தில் சாதி வீரர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களை எப்படி அச்சுறுத்தினார்கள், முருகேசன் குடும்பத்தினரை எப்படியெல்லாம் அவர்கள் ஆட்டி படைத்தார்கள், அவர்களை அச்சுறுத்தி கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டி அவர்கள் எங்கே தங்கியிருக்கிறார்கள் என்பதை அவர்களை கொண்டே, அந்த குடும்பத்தினரை கொண்டே தேடி பிடித்து கண்டுபிடித்து கொண்டு வந்து முந்திரி காட்டில் நிறுத்தி கொடூரமாக வதைத்து அவர்களை சித்திரவதை செய்து வாயிலே நுவக்கிறான் என்கிற நஞ்சை ஊற்றி வாயில் முறைத்தல்ல முறைத்தல்ல துடித்து துடித்து அவர்கள் பதறுவதை கண்டும் ஈவிரக்கமில்லாமல் சுற்றி 100 பேர் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்த அந்த தகவல்களையெல்லாம் கேள்விப்பட்டு எவ்வளவு துடித்து போனேன். மறைந்து போனான் தம்பி கருப்புசாமி என்கிற கதிர்வாணன், அவன்தான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இப்படி ஒரு நிலை இருக்கிறது, காவல்துறையும் சேர்ந்து நெருக்கடி தருகிறது, அவர்கள் பாய்சன் சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று வழக்கை மூடுவதற்கு முயற்சிக்கிறார்கள், அந்த குடும்பத்தினரை அச்சுறுத்தி பணிய வைக்க பார்க்கிறார்கள் என்ற தகவலை சொன்ன பிறகுதான் அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னேன். அழைத்து வந்தார்கள். ஆனால் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அவர்கள் என்னோடு வந்து நிற்கவில்லை, அமரவில்லை. அச்சம் வேறொன்றுமில்லை. டிவியிலே தங்களை பார்த்துவிட்டால் சாதிவெறியர்கள் நம்மை சும்மாவிட மாட்டார்கள் என்ற பயம். நானும் அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை, நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம் என்று அன்றைக்கு நான்
பேட்டி அளிக்கிற போது பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் அவர்களை அமர வைக்க விரும்பினேன், ஆனால் அவர்கள் அஞ்சினார்கள், விட்டுவிட்டேன். நாம் தான் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தோம். உள்ளூர் போலீஸ் விசாரிக்க கூடாது, சிபிசிஐடியும் விசாரிக்க கூடாது, சிபிஐ விசாரிக்கட்டும் என்ற கோரிக்கையை நாம் எழுப்பினோம். எத்தனை இடங்களில் போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். சமரசம் ஆவதை தடுக்கிற பணியை விடுதலை சிறுத்தைகள் மேற்கொண்டது. நாம் மட்டும் தலையிடாமல் இருந்திருந்தால் இந்த குடும்பத்தினரை அச்சுறுத்தி பணிய வைத்து அவர்களை சமரசமாக்க அனைத்து பணிகளையும் காவல்துறையினரே செய்திருப்பார்கள். அதை தடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதை தடுத்தது திருமாவளவன். அவர்களுக்கு துணிவை ஊட்டி இந்த போராட்டத்தை நாம் எதிர்கொள்வோம் என்கிற துணிவை ஊட்டி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு வழக்கை பாருங்கள், நடத்துங்கள் என்று தோழமை அடிப்படையிலே நாம் ஒருவரிடத்தில் கொடுத்தால் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் ஆதாரமே இல்லாமல் யாரோ ஒருவர் என்னை எங்களை அழைத்து போனார், யாரோ ஒருவர் தொலைபேசியை கையிலே கொடுத்தார், எதிர்முனையிலே பேசியவர் திருமாவளவன் என்று சொல்லிக்கொண்டார், சமரசமாகுங்கள் என்று சொல்லிக்கொண்டார் சொன்னார் என்று சொல்ல வைத்திருக்கிறார். அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்பதை 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி, உண்மை அறியும் குழு, அந்த உண்மை அறியும் குழு ஒரே ஒரு நபர் கூட நம்மை வந்து அணுகவில்லை, நம்மிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பவில்லை, என்னிடம் பேச வேண்டாம், அங்கே நம்முடைய களத்தில் நின்ற தோழர்கள் ஏராளமானவர்கள் இருந்தார்கள், அவர்களை பார்த்து கூட நேரில் கேட்டிருக்கலாம், ஒருவரை கூட அவர்கள் விசாரிக்கவில்லை என்றால் அவர்கள் ஏற்கனவே ஒரு ப்ரீ கன்சீவ்டு ஐடியா, ஒரு பிளான், ப்ரீ கன்சீவ்டு பிளான், முன்கூட்டியே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு விடுதலை சிறுத்தைகள் மீது அவதூறு பரப்ப வேண்டும், திருமாவளவன் மீது களங்கத்தை கற்பிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்புட்ஸ் கொடுத்து அந்த தகவல்களை அப்படியே தந்து அந்த அடிப்படையில் ஒரு உண்மை அறியும் குழு. ஆனால் அந்த அறிக்கை வெளியே வரவில்லை. திரும்ப 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 நாம் அவர்களை சமரசம் படுத்த முயற்சித்தோம் என்று அப்பட்டமான அவதூறுகளை அள்ளி இறைக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்வை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கக்குகிற காழ்ப்புணர்வை நாம் பொருட்படுத்த வேண்டாம், அதற்கு விடையளிக்க வேண்டாம். இப்போது கூட நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், தோழர்கள் சில பேர் தேவையில்லாமல் முகநூல்களிலே விமர்சனம் என்கிற பெயரால் நமக்கு எதிராக அவதூறு பரப்புகிறவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் என்கிற பெயரால் கருத்துக்களை பதிவிடுவதை நான் விரும்பவில்லை. இவற்றையெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டும். வயதில் மூத்தவர், முதியவர், தன்னை இன்றைக்கு அவர் நான் வேறு சாதி என்று அடையாளப்படுத்திக் கொள்ள ஆர்வம் காட்டுகிறார், தான் தலித் இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லுவதில் மெனக்கெடுகிறார், அவர் சொல்லிக் கொள்ளட்டும், அவர் தலித் அல்லாதவர் என்பதால் தான், தலித்துகளுக்காக மெனக்கெடுகிறார் என்பதால் தான் அவர் மீது நமக்கு அலாதி மரியாதை எழுந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விருது கொடுக்கப் போகிறேன் என்று நான் அறிவித்த போது முதன் முதலாக சொன்னது அவர் பெயரைத்தான் நான் சொன்னேன். அவருக்காகத்தான் இந்த முயற்சியை நான் மேற்கொள்கிறேன் என்று 2007 தோழர் கல்யாணிக்கு முதலில் தந்தோம், அதன் பிறகு நாம் வெவ்வேறு ஆளுமைகளுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருக்கு தர வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் எடுத்த முடிவுதான் அந்த முடிவு. அவரை ஊக்கப்படுத்த வேண்டும், அவரை ஆதரிக்க வேண்டும், அவரை பாராட்ட வேண்டும், அவரை அங்கீகரிக்க வேண்டும் என்று என் உள்ளம் சொன்னது. அதனால் அந்த முடிவை நான் எடுத்தேன். ஆனால் எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையிலே எந்த முரண்பாடும் கிடையாது. அவரிடத்தில் நான் முரண்பட்டதே இல்லை. மொத்தத்தில் அவரோடு நான் 5-6 முறை தான் சந்தித்திருப்பேன். வழக்குக்காக அவரோடு பழகிய காலத்தில் 90களில் தொடக்கத்திலே எனக்கு அறிமுகமானார், 2000 வரையில் எனக்கு அவர் பழக்கமானார் இருந்தார் என்றாலும் கூட அந்த 10 ஆண்டுகளில் அவரை நான் 10 முறை கூட சந்தித்திருக்க மாட்டேன். வழக்குக்காக சந்திப்போம், அவ்வளவுதான். எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையிலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏன் என் மீது இவ்வளவு காழ்ப்புணர்வை கக்குகிறார் என்று என்னால் இன்றைக்கும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாட்டில் எவ்வளவோ அநீதிகள் நடக்கின்றன, எவ்வளவோ அநியாயங்கள் நடக்கின்றன, எவ்வளவோ ஊழல் முறைகேடுகள் நடக்கின்றன. சாதி வெறியர்கள் கொட்டமடிக்கிறார்கள், மதவெறியர்கள் கொட்டமடிக்கிறார்கள், தமிழை அழிக்க பார்க்கிறார்கள், மாநில உரிமைகளை பறிக்க பார்க்கிறார்கள். எல்லோரும் நீட்டுக்காக போராடுகிறோம், எல்லோரும் வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடுகிறோம், எல்லோரும் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறோம், எல்லோரும் இந்த மண்ணில் நடக்கிற எண்ணற்ற பல சாதிய வன்கொடுமைகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருக்கு திருமாவளவன் மீது களங்கம் கற்பிப்பது மட்டுமே ஒற்றை நோக்கமாக இருக்கிறது என்றால் அவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த பிரச்சனையிலும் அவர் தலையிடுவதில்லை, வேறு எந்த பிரச்சனையும் அவர் பேசுவதில்லை. அவருடைய பார்வையில் ராமதாஸ் யோகியமானவர், அவருடைய பார்வையில் பாமக மிகச்சிறந்த நல்ல கட்சி, அவருடைய பார்வையில் தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் மிக யோகியமாக இயங்கக்கூடிய அற்புதமான மக்கள் இயக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மட்டும்தான்
அநீதிகள் நடக்கின்றன, விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை இவர் ஏற்படுத்துகிறார் என்றால், மருத்துவர் ராமதாசின் மீது பரப்பிய அவதூறுக்கும் இவர் பரப்புகிற அவதூறுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? தனிப்பட்ட முறையிலே திருமாவளவன் என்கிற தனிநபரை களங்கப்படுத்துவதல்ல அவருடைய நோக்கம். திருமாவளவன் என்கிற ஒரு அடையாளத்தை பிடித்து கொண்டு ஒரு சமூகம் எழுச்சி பெறுகிறது. திருமாவளவன் தலைமையில் ஒரு பேர் இயக்கம் இன்றைக்கு வலிமை பெற்று வருகிறது. அதை அடியோடு காலி செய்ய வேண்டும், அதை வீழ்த்த வேண்டும், அதை சாய்க்க வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும்? சாதி வெறியர்கள் ஏன் என்னை எதிர்க்கிறார்கள்? தனிப்பட்ட முறையில் அவர்களோடு எனக்கு எந்த பகையாவது உண்டா? எனக்கும் அவர்களுக்கும் வேறு ஏதாவது பங்கு தகராறு உண்டா? தனிப்பட்ட முறையில் என்றைக்காவது நான் அவர்களை விமர்சித்திருக்கிறேனா? அடா போடா என்று பேசியிருக்கிறேனா? தண்டு உண்டாக பேசியிருக்கிறேனா? தடித்தனமாக பேசியிருக்கிறேனா? யாரையாவது தனிப்பட்ட முறையிலே அவர்களை நடத்தை நான் குறைத்து களங்கப்படுத்தியிருக்கிறேனா? ஏன் என்னை எதிர்க்கிறார்கள்? விடுதலை சிறுத்தைகளை எதிர்க்கிறார்கள், என்னை எதிர்க்கவில்லை. ஏன் விடுதலை சிறுத்தைகளை எதிர்க்கிறார்கள்? ஆண்டாண்டு காலமாக அடிமை சகதியில் உழன்று கொண்டிருந்த, அரசியல் சக்தியாக மாற முடியாமல் உழன்று கிடந்த ஒரு சமூகத்தை இன்றைக்கு மாபெரும் ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற வைத்திருப்பது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை. மோடியை எதிர்ப்பதை விட, அமித்ஷாவை எதிர்ப்பதை விட, சிஏஏ குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்ப்பதை விட, காஷ்மீரை மூன்றாக உடைத்து நொறுக்கிய இந்த மோடி அரசின் அடாவடித்தனத்தை எதிர்ப்பதை விட, கார்ப்பரேட்டுகளுக்கு எடுபடியாக வேலை செய்யக்கூடிய இந்த சனாதன அரசை எதிர்ப்பதை விட, நாடே இன்றைக்கு கொள்ளை போகக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்தையே விற்பனை செய்யக்கூடிய வகையில் பொதுத்துறைகளையெல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிற மோடி அரசின் நடவடிக்கைகளை விட, நீட் தேர்வால் இன்றைக்கு தமிழ்ச் சமூகத்து இளம் பிள்ளைகள் மாணவ செல்வங்கள் உயிர் பறிபோய்க் கொண்டிருக்கின்றதே, அவற்றையெல்லாம் எதிர்ப்பதை விட, டிமானிட்டைசேஷன் என்கிற பெயரால் பொருளாதாரத்தை நலிவடை செய்திருக்கிற மோடி அரசின் பொருளாதார கொள்கைகளை விமர்சிப்பதை விட, மீத்தேன் ஈத்தேன் ஷேல் வாய்ஸ் என்றெல்லாம் சொல்லி நமது கனிம வளத்தை தோண்டி நச்சு காற்றாய் இங்கே சுற்றுச்சூழலை பாதிக்க செய்யக்கூடிய வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்களை எதிர்ப்பதை விட, கூடங்குளம் அணு உலையை விரிவாக்கம் செய்கிறார்களே அதை தடுக்க வேண்டும் என்று போராடுவதை விட, திராவிட எதிர்ப்பு என்கிற பெயரால், பெரியார் எதிர்ப்பு என்கிற பெயரால் இங்கே தமிழ் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்துகிற சதிகாரர்களை எதிர்ப்பதை விட, திருமாவளவனை எதிர்ப்பது என்பது மட்டுமே ஒருவரின் நோக்கமாக இருக்கிறது என்றால் அவருடைய அரசியல் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணகி முருகேசன் எப்படி கொல்லப்பட்டார்கள், அவர்களுக்கு பின்னால் இருந்த சாதி வீரர்கள் யார்? அன்றைக்கு பாமக எதிர்த்து போராட்டம் நடத்தியதை விருத்தாசலத்தில் அந்த பாமகவை இன்றைக்கு இவர்கள் விமர்சிக்கிறார்களா? அந்த சாதி வெறியர்களுக்கு துணையாக இருந்த ஆதியார் என்கிற அன்றைய அதிமுக எம்எல்ஏவை பற்றி விமர்சிக்கிறார்களா? அன்றைக்கு காவல்துறையினர் எந்த அளவுக்கு சாதி வெறியர்களுக்கு துணையாக இருந்தார்கள், இந்த காவல்துறை என்கிற ஒரு அரசின் அங்கம் எப்படி தலித்துகளுக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை விமர்சிக்கிறார்களா? இந்த ஆணவ கொலைகள் தடுக்கப்பட வேண்டும், அதற்காக ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறார்களா? இந்த தீர்ப்பு வந்த நாளிலிருந்து ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் பேசினானாம், தொலைபேசியில் பேசினானாம், அதுவும் அன்புமணி கிட்ட பேசினானாம். அன்புமணி கிட்ட மொத்தமே ரெண்டு முறை கூட நான் பேசியிருக்க மாட்டேன், அது நேரில் ஒரு முறை ஏர்போர்ட்ல, இன்னொரு முறை ஏதோ ஒரு நிகழ்ச்சியில். மருத்துவர் ராமதாசோடு இணைந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் நான் பணியாற்றிய காலத்தில் கூட நான் அன்புமணியை பார்த்ததில்லை, சந்தித்ததில்லை, பேசியதில்லை. எவ்வளவு அற்பத்தனமான அவதூறு இது! அருமை தோழர்களே, திருமாவளவன் யார்? திருமாவளவனின் அர்ப்பணிப்பு என்ன? திருமாவளவனின் உழைப்பு என்ன? திருமாவளவனின் ஈகம் என்ன? இதை எம் மக்கள் நன்கு அறிவார்கள், என்னை நம்புகிற மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அற்பர்களாலும் இதை களங்கப்படுத்திவிட முடியாது, இதை வீழ்த்திவிட முடியாது, இந்த மக்களின் எழுச்சியை தடுத்துவிட முடியாது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றுவதற்கு பெண்மணிகள் புறப்பட்டு போகிறார்கள், கொடிக்கம்பத்தை ஏந்தி நிற்கிறார்கள், காவல்துறையை எதிர்த்து போரிடுகிறார்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த கட்சிக்கும் இல்லாத பெருமை இது. இதுதான் இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் நிகழ்ந்திருக்கிற அரசியல் பண்பு மாற்றம், இது குவாலிட்டி சேஞ்ச். எங்கள் கட்சி இது, எங்கள் கொடி இது, எங்கள் தலைமை இது, இதை தடுக்க நீ யார் என்று காவல்துறையை எதிர்த்து களத்திலே முன் களப்பணியாளர்களாக நின்று இன்றைக்கு போராடி கொண்டிருப்பவர்கள் பெண்கள். புதுவிராளிப்பட்டியிலே அதுதான் நடந்தது, மோரூரிலே அதுதான் நடந்தது, ராஜகோபாலபுரத்திலே அதுதான் நடந்தது. வேற எந்த கட்சிக்கு குடியேற்றுவதிலே சிக்கல் இருக்கிறது? காவல்துறையினர் தடுக்கிறார்கள்,
இதெல்லாம் அரசியல் ரீதியான போராட்டம். ஒரு மாபெரும் மக்கள் சமூகம், மிகப்பெரிய சமூகம் அது. உழைக்கிற மக்கள், நேர்மையாக உழைத்து வாழக்கூடிய மக்கள், எந்த சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடாத மக்கள், இவர்களை போய் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் என்று ராமதாஸ் சொல்லுவதும் இவர் சொல்லுவதற்கும் என்ன வேறுபாடு? அவருடைய நோக்கமும் இவருடைய நோக்கமும் ஒன்று. இவரை யார் பின்னால் இருந்து இயக்குகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அற்பத்தனமான அரசியலை செய்கிறார். நாட்டில் நடக்கிற அநீதிகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் திருமாவளவனை மட்டும் களங்கப்படுத்த வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிற அவரை புறந்தள்ளுவோம், அவருக்கு விடை சொல்லுவதை தவிர்ப்போம். தயவு கூர்ந்து தோழர்கள் இன்றைக்கு முகநூலில் பதிவு செய்த அனைத்தையும் நீக்க வேண்டும். இனி அவரை பற்றி எங்கும் பேசக்கூடாது, எழுதக்கூடாது, பதிவு செய்யக்கூடாது. நம்முடைய போராட்டம் வேறு. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்கிற ஒரு பரிணாம மாற்றம் நிகழும் கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம், தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய வலிமை பெற்ற இயக்கம். சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்கிற பெயரால் இன்றைக்கு நாம் ஒரு பேர் இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம். அதில் கவனம் செலுத்துவோம். பலதரப்பு மக்களும், அனைத்து தரப்பு மக்களும் இந்த இயக்கத்தை தங்களின் இயக்கம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு மாறி வருகிற போது, தனிப்பட்ட முறையிலே திருமாவளவன் மீது களங்கத்தை கற்பிக்க கரை பூச நினைக்கிறார்கள் அற்பர்கள். அவர்களை நாம் பொருட்படுத்த வேண்டாம், அவர்களுக்கு விடை சொல்ல வேண்டாம், அவர்களின் தரத்திற்கு கீழே இறங்கி நம் தரத்தை தாழ்த்திக் கொள்ள வேண்டாம். அவர்கள் தனிநபர் விமர்சனத்தை மிக மோசமான தரத்துக்கும் கீழே போய் அவர்கள் பேச துணிகிறார்கள் என்றால் அவர்களை புறந்தள்ளுவோம், நம் இலக்கை நோக்கி பயணிப்போம். ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதில் கவனம் செலுத்துவோம். தேசிய அளவில் அடுத்து வருகிற 2024 நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாது என்கிற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு தேசிய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க நாம் பணியாற்றுவோம். அதனால் வருகிற விமர்சனங்களை நாம் பார்ப்போம், அதனால் வருகிற எதிர்ப்புகளை நாம் சந்திப்போம். இன்னும் வரும், இன்னும் வரும். எத்தனையோ அற்பர்கள் வெளியே வந்து கொண்டே இருப்பார்கள், எத்தனையோ பதர்கள் வெளியே வந்து கொண்டே இருப்பார்கள், விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பிக் கொண்டே இருப்பார்கள். திருமாவளவன் என்கிற ஒரு அடையாளத்தை சிதைத்து விட்டால் போதும் என்று அவர்கள் நினைப்பார்கள். எப்படி பெரியார் என்கிற அடையாளத்தை சிதைத்தால் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை ஒழித்துவிட முடியும் என்று பெரியார் எதிர்ப்பை இன்றைக்கு முன்வைக்கிறார்களோ, அப்படித்தான் திருமாவளவன் என்கிற அடையாளத்தை சிதைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் இப்படிப்பட்ட பிற்போக்கு சக்திகளும் அற்பர்களும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த அற்பர்களின் விமர்சனங்களை நாம் பொருட்படுத்த வேண்டாம். தனிப்பட்ட முறையிலே எவ்வளவோ காயங்களை தாங்கிய திருமாவளவன் இன்னும் காயங்களை தாங்குகிற வலிமை பெற்றவனாகத்தான் இருக்கிறேன். கட்சிக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள், ஒட்டுமொத்த சமூக எழுச்சிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும். தனிப்பட்ட திருமாவளவன் மீது அவர்கள் களங்கம் சுமத்துகிறார்கள் என்று அல்ல. திருமாவளவன் என்கிற அடையாளத்தை வைத்துக் கொண்டு ஒரு சமூகம் எழுச்சி பெறுகிறது, அரசியல் சக்தியாக எழுச்சி பெறுகிறது. திருமாவளவரை களங்கப்படுத்திவிட்டால் ஒட்டுமொத்த சமூக எழுச்சியையும் சாய்த்துவிட முடியும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார்கள். அதற்கு நாம் இடம் தந்துவிடக்கூடாது, உணர்ச்சி வயப்படக்கூடாது, அற்பர்களுக்கு பதில் சொல்லக்கூடாது, அதற்காக நம் நேரத்தை விரயமாக்கக்கூடாது. இவ்வளவு தூரம் நான் பேசுவது உங்களை கட்டுப்படுத்துவதற்கு, நெறிப்படுத்துவதற்கு, உங்களை முறைப்படுத்துவதற்கு, உங்களை அரசியல்படுத்துவதற்கு, உங்களை சிறப்பான முறையிலே இலக்கை நோக்கி வழிநடத்துவதற்கு என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அற்பர்களின் விமர்சனங்களை பொருட்படுத்த வேண்டாம். சமூக வலைத்தளங்களில் இதற்கு நீங்கள் விடை சொல்ல வேண்டாம். இதை எப்படி நாம் எதிர்கொள்ள முடியுமோ அப்படி எதிர்கொள்வோம். பாமகவும் மருத்துவர் ராமதாசும் பரப்பிய அவதூறுகளை நாம் எப்படி அமைதியான முறையில் எதிர்கொண்டோமோ அப்படி எல்லாவற்றையும் கடந்து செல்லுகிற வலிமை விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. எவனும் இதுவரை பிறக்கவில்லை விடுதலை சிறுத்தைகளை அவதூறுகளின் மூலம் வீழ்த்துவதற்கு. எவனும் இதுவரையில் பிறக்கவில்லை திருமாவளவனின் மீது களங்கம் கற்பித்து அதன் மூலம் இந்த இயக்கத்தின் எழுச்சியை தடுத்து விடுவதற்கு. இது ஒரு ஊழித்தீயாக இன்றைக்கு பரிணாமம் பெற்று வருகிறது. திருமாவளவன் பற்ற வைத்த நெருப்பு எளிதாக ஊதி அணைத்துவிடக்கூடிய விளக்கு திரியில் இருக்கும் நெருப்பு அல்ல, இது ஒரு ஊழித்தீ, பல தலைமுறை தொடரும் தீ, இது பல தலைமுறைகளுக்கு தொடர்ந்து பற்றி பரவும் ஒரு நெருப்பு இது. இதை எந்த கொம்பனாலும் அணைக்க முடியாது. திருமாவளவன் மீது வேண்டுமானால் களங்கம் சுமத்த முடியும், விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு மாபெரும் சக்தியை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. ஒரு காலும் விடுதலை சிறுத்தைகள் எந்த சக்தியோடும் சமரசம் செய்து கொள்ளாது.
திருமாவளவனை பார்த்து இவன் சமரசம் செய்து கொள்ள பேரம் பேசினான் என்று ஒரு அவதூறு வருகிறது என்றால் அதை யார் சொல்லுகிறார்கள், எப்படி சொல்லுகிறார்கள், இந்த பின்னணியில் சொல்லுகிறார்கள் என்பதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஜனநாயக சக்திகள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். யாரும் இதை பொருட்படுத்தவில்லை. எனவே நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், இன்றைக்கு முகநூலில் பதிவு செய்த அனைத்தையும் அப்புறப்படுத்துங்கள். என்றைக்கும் இப்படிப்பட்ட சக்திகளுக்கு, பிற்போக்கு சக்திகளுக்கு, சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய தரந்தாழ்ந்த விமர்சனங்களுக்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் எதிர்வினை ஆற்ற வேண்டாம். எதிர்வினை ஆற்ற வேண்டிய நேரமும் எதிர்வினை ஆற்ற வேண்டிய காலமும் எதிர்வினை ஆற்ற வேண்டிய களமும் எது என்பதை உரிய நேரத்தில் நாம் அறிவிப்போம். நம்முடைய பயணம் இலக்கை நோக்கியதாக இருக்க வேண்டும். சமூக நீதி சமூகங்களை ஒருங்கிணைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சனாதன சக்திகளை அம்பலப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் இங்கே வலிமை பெற்று விடாமல் தடுக்கக்கூடிய வகையில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளோடும் கைகோர்த்து களப்பணி ஆற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய வேண்டுகோளை ஏற்று அற்பர்களுக்கு விடையளிக்கும் செயல்களை இனி யாரும் செய்ய வேண்டாம் என்கிற வேண்டுகோளை விடுத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.